கோழியூர் கிராமத்தில் சாக்கடை கழிவு நீரை நகராட்சி ஊழியர்கள் ரோட்டில் அள்ளி போட்டு சென்றதால் தொற்று நோய் பரவும் அவலம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட கோழியூர் கிராமத்தில் நகராட்சி சார்பில் சாக்கடையை முறையாக பராமரிக்காததால் பல இடங்களில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தெருக்களில் வழிந்தோடுவது வாடிக்கையாகவே உள்ளது. கோழியூர் 9வது வார்டில் சாக்கடை அடைப்பால் கழிவுநீர் வெளியேற்ற நகராட்சி ஊழியர்கள் வந்து சுத்தம் செய்தனர். அந்த கழிவுகளை ரோட்டில் அப்படியே அள்ளி போட்டுவிட்டு சென்றதால் அந்த பகுதியைச் சேர்ந்த மாணவர்கள், பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் துர்நாற்றம் வீசுவதால் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் கோழியூர் பகுதியில் முக்கிய சாலையில் கழிவுகள் கிடப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் தேங்கி நிற்கும் கழிவுநீர் வாகனத்தில் செல்வோர் மீது அடிக்கிறது. இந்த கழிவுநீரால் கொசு உற்பத்தியாகி மலேரியா, டெங்கு நோய் ஏற்பட்டு வாந்தி பேதி போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயத்தில் உள்ளது. மேலும் அவ்வழியாக பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. எனவே திட்டக்குடி நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சார்பாக உஷா என்பவர் திட்டக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்.